அனைவருக்கும் வணக்கம். 2011 ஆண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதாவால் துரோகிகள் என போயஸ் தோட்டத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட சசிகலா நடராஜன் குடும்பம் ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து கட்சியிலும் ஆட்சியிலும் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கும் வகையில் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் அதிமுகவின் எம்பியாகவே மாநிலங்களவையில் தொடரும் உரிமையில் தான் நேசித்த தலைவி ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதோடு தன்னை வளர்த்துவிட்ட கட்சியும் ஆட்சியும் ஒருபோதும் துரோகிகளின் கைகளுக்குள் சென்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ள சசிகலா புஷ்பா எம்பி அதற்காக எத்தகைய போராட்டத்தையும் முன்னெடுக்கும் துணிவோடு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் பெயரில் புதிய இயக்கம் ஒன்றை துவங்கி தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளார்கள். இரண்டாம் கட்ட தலைவர்களே அதிமுகவில் இல்லை என்னும் குறையை போக்கும் வகையில் ஜெயலலிதா அவர்கள் கட்சியை தன் கட்டுக்குள் வைத்திருந்ததைப் போல கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டு சிதறிவிடாமல் எப்பொழுதும் போல் அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதே இதன் நோக்கமாகும். இந்த பிரச்சாரத்தின் முக்கிய கோஷமே துரோகிகள் கையில் அதிமுக இருக்க வேண்டுமா என்பதுதானாம். நன்றி.